திருஷ்யாம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையா திமுக தேர்தல் அறிக்கையா வெளியிடப்பட்டிருக்குது மாநிலங்களின் தேர்தல் அறிக்கை அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதான் ரீஜினல் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து இந்த தேர்தல் அறிக்கை தொற்றுக்கிறது சிலவற்றை பூர்த்தி செய்ய முயற்சிக்கிறது கல்லூரி காலகட்டத்துல எழுவத்தி ஒண்ணு காங்கிரஸ் அறிக்கை அது எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்த ஒரு அறிக்கை அதுக்கு பிறகு எழுபத்தி ஏழு இந்திரா காந்தி அம்மா தோற்று போனாங்க இப்படி பல சம்பவங்கள் நான் எழுபத்தொன்னு அறிக்கை தான் இந்தியாவுக்கான ரீடிஃபைனிங் மூமெண்ட்டா பார்த்தேன் ஜெய் ஜெய் ஜவான் ஜெய் கிஷார் கோபண்ண சாருக்கு அது தெரியும் அந்த காலத்தோட அறிக்கை இன்றைக்கும் அது இருக்கு காங்கிரஸோட அறிக்கையில அது இருக்கு நீங்க சொன்ன மாதிரி திமுக அறிக்கையானு ஏன் சந்தேகம் வருதுன்னா நீட் தேர்வு விலக்கு இது மாதிரியான சில ப்ராமிஸ் ஆனா ஒரு சிறந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சியோட ப்ராமிஸ் மட்டும் இல்ல அது ஃபியூச்சர் ப்ரோக்ராம்ஸையும் சேர்த்து தான் அது குறிக்குது அதுபோக ஒரு சிறந்த தேர்தல் அறிக்கை தேசம் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி உருவாக்கணும் அது புத்துணர்ச்சியை தான் அந்த தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட போய் சேரும் இது உருவாக்கி இருக்கு நினைக்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டு ஸ்பெசிபிக்கான விஷயங்களை தொடும் போது அது மிகச்சிறந்த ஒரு உணர்வை உருவாக்கி இருக்கு என்னை பொறுத்த வரையில வந்து விவசாயிகளுக்கான ரெட்டிப்பு வருமானம்ங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிஜேபி தேர்தல் அறிக்கையில இருந்துச்சு அது நடக்கல இந்த முறை வந்து சாமிநாதன் கமிட்டி எம்எஸ்பி அமல்படுத்துவோம்னு சொல்லி இருக்கிறது வட இந்திய பகுதிகளில் மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலேயே அது வந்து வேளாண் பெருமக்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி கடன் மறுசீரமைப்பு அதுவும் வந்து கண்டிப்பாக உற்சாகத்தை ஏற்படுத்தும் இவ்வளவு இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதுக்கான அடிப்படையாக அமைஞ்சது காங்கிரஸ் நான் எப்படி அப்படின்னா இன்றைய தேதிக்கு காங்கிரஸ் கட்சி முந்நூறு முன்னூத்தி இருபது இடங்களில் தான் தேசம் முழுவதும் போட்டி போடுது அதாவது பிஜேபிக்கும் அடுத்த நிலைமை தான் அப்போ தேசம் முழுவதும் மிக அதிகமாக போட்டி போடுகிற பிற கட்சிகள் மாநிலத்தை சேர்ந்தவை ஆனா அவங்களோட எண்ணிக்கை வந்து குறைவுதான் இப்ப திமுகனா இருபத்தோரு இடம் இருபத்தி ரெண்டு இடம் இப்படி ஒவ்வொரு கட்சியுமே போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கை குறைவு ஆனா அந்த கட்சிகளுக்கான அஜெண்டாவை வந்து காங்கிரஸ் கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையில் இன்னும் சொல்ல முதல் முறையாக ஒரு தேசிய கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையில பிரதிபலிச்சிருக்கு அது நீங்க ஹோலிஸ்டிக் அப்ரோச் எடுத்தாலும் சரிதான் பிராக்டிகல் அப்ரோச் எடுத்தாலும் சரிதான் இந்த ஒரு லட்சம் ரூபாய் அதெல்லாம் கூட நான் பெருசா நினைக்கலங்க ஒரு தேர்தல் அறிக்கையில கொஞ்சம் கவர்ச்சியான சில விஷயங்கள் இருக்கும் அறுபத்தேழு அண்ணா அறிக்கையில மூணு குடி அரிசி கவர்ச்சியான தேர்தல் அறிக்கை முதல் தேர்தல் அறிக்கை முடியல இவங்க வந்து அதுல ஒரு இக்கண்ணாவும் சமூகத்துக்கு தாங்கிற மாதிரி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விஷயம் தாங்கிற மாதிரி அதெல்லாம் நான் பெருசா நினைக்கல ஆனா ஓவராலா இந்த கண்ட்ரி எதை நோக்கி போகணும் நேஷனல் பெருவர் இருக்கிற அதே நேரத்தில் மாநிலங்களுக்கான ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இது பூர்த்தி செய்யுது ஏன்னா மாநிலங்களோட வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சி இன்னும் சொல்ல போனால் எங்க காலத்தைய முழக்கம் அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இந்த தேர்தல் அறிக்கையை அணுகிறதுல புரிந்து கொள்றதுல உள்வாங்கிறதுல வாக்குகளாக பிரதிபலிக்கிறதுல தென் மாநிலங்களின் அணுகுமுறை எப்படி இருக்கும் வட மாநிலங்களில் இது எடுபடுமா வட மாநிலங்களில் எந்த இடத்துல எடுபடும் நான் நினைக்கிறேன்னா அந்த அக்னிபத்து ஸ்கீம் ரத்து அது வந்து பெரிய அளவுக்கான மனக்குறையை வந்து ஏற்படுத்தியிருக்கு வட மாநிலங்களில் நானும் பணியாற்றி இருக்கிறேன் ராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரைடு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சமுதாயத்தோட கீழடுக்கில் இருக்கிறவங்க ஒரு மிலிட்ரி காரன் சொல்கிறதுல தான் அவங்க பெருமைப்படுவாங்க ஒரு கீழே இருந்து வர்ற சிப்பாய்கள் அந்த கிராமங்களுக்கு திருப்பி போகும்போது அவங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் சமுதாய அடுக்கில் மேலே வருவாங்க ஆனால் எல்லாத்தையுமே வந்து பிஜேபி வந்து அது கனவாக்கி விட்டது இன்னும் சொல்லப்படால் ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு பாகிஸ்தான் வரைக்கும் உள்ள பூந்து எங்களால் அடிக்க முடியும்ன்றாரு ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷமா வந்து டேம சுருக்கிட்டாங்க ஒருத்தர் ராணுவ வீரராக போய் பயிற்சி பெற்று நாலாவது வருஷம் திரும்பி அவர் கிராமத்துக்கு திரும்பணும் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் ரெகுலர் ஆர்மிக்கு போறாங்க இப்படியான பல மனக்குறைகள் வந்து புழுக்கங்கள் வந்து வட இந்திய இளைஞர்கள் மத்தியில் இருந்தது அதை வந்து இந்த தேர்தல் அறிக்கை அட்ரஸ் பண்ணிருக்கு நிவர்த்தி பண்ணுமா அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனா டெபினா அதை ஓகே சமூக நீதி முக்கியத்துவம் சிறுபான்மையினருக்கான உத்தரவாதம் அப்புறம் வேலை வாய்ப்பு மகளிருக்கான அது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த பிரத்யேகமான அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினைச்சது இந்த ஆதரவு நமக்கு வராம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக இதை பார்க்கணுமா இல்ல அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும்ன்ற நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவங்க கொடுத்திருக்காங்க ஒரு சில கனவு வாக்குறுதிகளை தவிர மற்றவை வந்து தான் இப்போ அது நீங்க சொன்ன ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோவாக இருந்தாலும் சரி இப்ப நீங்க குறிப்பிட்டு சொன்ன பிற விஷயங்களாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்தோட பாலிசி இதை நம்ம செய்ய முடியும் இப்போ வந்து வந்து காங்கிரஸ் காலத்துல இருந்து வர்றதுதான் ஆனா இப்ப அத அட்ரஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஒரு தவறு அந்த தவறை வந்து அவங்க நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அப்போ நேஷனல் எஜுகேஷன் என்பது என்கிற அந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம்ல வந்து மாநிலங்கள் மாறுபடுது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது நம்ம மாநிலம் ரொம்ப பெரிய அளவுக்கு கல்வியில முன்னேறிய மாநிலம் இப்ப நமக்கு அதுல ரிசர்வேஷன் இருக்கு அத வந்து காங்கிரஸ் கட்சி அது தொடுறதே வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அதாவது என்னதான் மாநில கட்சிகள் தேர்தல் அரிக்க வெளியிட்டாலோ அது அந்த மாநிலம் இல்லைதான் அதை தாண்டி அவங்களால போக முடியாது நம்மளோட ஆசைகளையும் அபிலாஷைகளையும் பிரதிபலிக்க வேண்டியது ஒரு தேசிய கட்சியோட தேர்தல் உண்மையிலேயே ஓகே பாஜக எப்படி பயன்படுத்தி கொள்ள போகுது பாஜக எப்படி எதிர்கொள்ள போது முஸ்லீம் லீக் சித்தாந்தத்தை பிரதிபலிக்குது இடதுசாரிகள் சித்தாந்தத்தை பிரதிபலிக்குதுன்னு பிரதமர் விமர்சிக்கிறார் இல்லையா இது ஒரு பெரும்பான்மை இந்துக்கள் வாக்குகளை ஒருமுகப்படுத்துவதற்கு பாஜகவுக்கு உதவி செய்யுமா இந்த மாதிரியான விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் சாத்தியப்பட்டிருக்கலாம் ஜனங்க வந்து அதுல தெளிவா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வயநாட்டில் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது முழுக்க முழுக்க வந்து பச்சை கொடிகள் இஸ்லாமிய கொடிகள் அது இமீடியட்டா அந்த வீடியோஸ் எடுத்து போட்டு வட இந்தியால வந்து இது என்ன பாகிஸ்தான்ல வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரா ராகுல் காந்தின்னு கேட்டாங்க பெரும்பான்மை பெரும்பான்மை இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கும் வயநாட்டில் அடைக்கலம் தேடி போயிருக்கிறார் ராகுல் காந்தி பிரதமர் மோடி ஆனா இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா பிளாகும் காங்கிரஸ் பிளாக் உட்பட பிளாகே இல்லாம ஒரு வேட்புமனு அதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு அரசியல் தலைவர் தாக்கல் செஞ்சத நான் இப்பதான் முதல் முறையா பார்த்தேன் காங்கிரஸ் கட்சி அது ஜாக்கிரதையா தான் அணுகுது ஆனால் பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையை எடுத்து வச்சு நம்ம எழுப்பு போற விமர்சனங்களுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க ஏன்னா அஞ்சு அஞ்சு பத்து வருஷம் முடிஞ்சு போச்சு பத்து வருஷமே ட்ரைலர் தான் எதை செஞ்சிருக்கோம் எதை செய்யல ஏன் செய்யல அந்த அந்த விளக்கங்களை கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் இருக்கு ஏன்னா சமீபத்துல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயம் தான் விமர்சனங்கள் எழும் பத்து வருஷமா ட்ரைலர் தான் ஓட்டினீங்கன்னா அப்ப நீங்க மெயின் பிக்சருக்கு இனிமேல் தான் வர போறீங்களாங்கிற கேள்வி வருது பத்து வருஷமா நான் ஆபிடேஷர் தான் கொடுத்தேன்றாரு இப்ப எவ்வளவு பசியோட வந்து தேசம் காத்துக்கிட்டு இருக்கோம்